ாம்யேகரமியமாம் லக்ஷ்மிவல்லபரியாம் வந்தே குருபரம்பராம் ஆழ்வாறுகள் வாழி அருளிச்செயல் வாழி தகழ்வாதுமில் குரவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து ஸ்ரீமத் வேதமார்க்கப் பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராக எழுந்தருளியிருக்கும் கருணாகராச்சாரிய சுவாமியினுடைய சப்ததி பூர்த்தி மகோத்சவத்தை முன்னிட்டு இப்பொழுது நடைபெற இருக்கிற கருத்தரங்கம் இதிலே ஸ்ரீ விவே கருணாகராச்சாரிய சுவாமியினுடைய பன்முகத்தன்மை அவர் எல்லா சாஸ்திரங்களிலும் எல்லா விஷயங்களிலும் எப்படி தலைசிறந்து விளங்குகின்றார் என்பதை பற்றி இங்கே உரையாற்றுவதற்காக நான்கு அறிஞர்கள் எழுந்துருளியிருக்கிறார்கள் அதில் முதன் முதலிலே இதில் அடியனுக்கு அதிகமான காரியம் ஒன்றும் இல்லை தலைமைன்னு போட்டுவிட்டால் ஒன்றும் பேசவே வேண்டாம் வா பேசுறது கேட்டுன்ட்டு இருந்தால் போகிறோம் அவ்வளோதான் அடியனுக்கு கொஞ்சம் உண்மையாக முதல்ல எனக்கு கூட ஒரு சந்தேகம்தான் இந்த இது முதல்ல அன்றைக்கி கருணாகராச்சார சுவாமி தேவல அவசியம் இந்த விழாவில் கலந்து கொள்ளணும் ஒரு உபன்யாசம் பண்ணணும் அதுக்காக ஏதாவது சீர்ஷகம் கொடுக்கணும்னு கூட கேட்டிருந்தார் சரியனு சொல்லி சொல்லியிருந்தேன் ஆனால் அப்புறம் பத்திரிக்கை வந்த பிற்பாடு பார்த்தா அதில் உபன்யாசத்தில் ஒன்று என் பேர் காணும் சரி நல்ல வேலை நமக்கு ஒன்றும் தெரியாதுன்னு விட்டுவிட்டார் நினச்சன்னு சந்தோஷப்பட்டு இருந்தேன் ஆனால் பார்த்தா திடீர்னு பார்த்தா பின்னால் ஏதோ தலைமைன்னு ஒன்று போட்டிருந்தது சரி அதில் இருக்க ஆனால் இன்னைக்கு கோவிலில் திருவல்லிக்காணி பாருமாள் சந்தித்துல பவித்ரோற்சவம் நடக்கிறது இன்றைக்கி தான் பவித்ரோற்சவத்தினுடைய பூர்த்தி சரியாக கோஷ்டிக்கு போக வேண்டிய சமயத்தில் இங்கே தலைப்பு இருக்கேன்னு பார்த்தா அந்த வாசலில் எங்கள் காற்று பக்கத்தில் பேனர் எல்லாம் வச்சுருந்தா இந்த சப்ததி பூர்த்திக்காக எந்தெந்த அறிஞர்கள் கலந்து கொள்ளுகிறார்கள் என்று ஒரு ஐந்தாறு அறிஞர்கள் பேனர் வச்சுருந்தா உடனே அதில் பார்த்தா மற்ற எல்லார் படமும் இருந்தது அடியனுடைய படம் இருக்கில்ல அதில் சரி சுவாமியே அடியான் விடுதலை பண்ணிவிட்டாருன்னு சொல்லிட்டேன் முதல்ல வேண்டியது இல்லைன்னு சொல்லிவிட்டு ஏன்னா சரி அவருக்கு நிறைய காரியம் இருக்குது கோவிலில் வாண்டான்னு சொல்லிட்டாருன்னு அப்படின்னு நினச்சுட்டார்னு சொல்லிட்டு விட்டுவிட்டேன் ஆனால் இன்றைக்கி சாயங்காலம் திருப்பி புறப்பாடில் பார்த்தா தனியாக ஒரு பேனர் லேட்டாக ஒன்று வச்சுருந்தது அடியனுடைய பெயரையும் போட்டு அதுல அந்த லேட்டாக வச்சதுனால இங்கேயும் அடியன் லேட்டாக வர வேண்டியதாக போய் எடுத்துன்னு நினைக்கிறேன் இந்த தலைமை என்கிற பொறுப்புல அடியன் பேச வேண்டியது என்னென்னா அந்த அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதனுடைய சாராம்சத்தை சற்று தெரிவித்து அவர்களை அறிமுகப்படுத்தி விட்டு அடுத்த ஒரு சொற்பொழிவாளரை அறிஞரை அழைக்க வேண்டும் என்று அவ்வளவுதான் என்று நினைக்கிறேன் முதலிலே நாவல் நாவல்பாக்கம் வாசுதேவாச்சார் சுவாமி அவர் சுவாமியினுடைய வேத பாஷ்யங்களை பற்றி அதாவது சுவாமி வேதத்திற்கு எழுதியுள்ள விளக்கங்களை பற்றிய ஒரு திறனாய்வு என்று சொல்லும்படியாக அவர் எப்படியெல்லாம் எழுதியிருக்கிறார் என்று நமக்கு இப்பொழுது எடுத்து உரைக்கப் போகின்றார் ஸ்ரீ நாவல்பாக்கம் சுவாமியை பற்றி நாம் புதிதாக ஒன்றும் அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியமில்லை அவர் நிறைய பத்திரிகைகளிலே மிக எளிமையான நிலையிலே ரொம்ப கடினமான விஷயங்களை எல்லாம் எழுதி கொண்டிருக்கிறார் முக்கியமாக பிரியா ஸ்ரீ பிரியா ஸ்ரீ ரங்கநாத பாதுகா போன்ற பத்திரிகைகளிலே வேதங்களிலே இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் கூட எல்லோருக்கும் புரியும்படியாக அது புரியும்படியாக என்பது மட்டுமல்லாமல் அவ்வப்பொழுது அது எதற்கு தேவை இருக்கிறதோ அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் எடுத்து எளிய கதை போலே எழுதி அதை ஒரு மிகச்சிறந்த ஒரு கைங்கரியத்தை பண்ணிக்கொண்டு வருகிறார் நல்ல சிறந்த உபன்யாசகர் நல்ல சாஸ்திரத்திலே தர்க்க சாஸ்திரத்திலே நல்ல பாண்டித்தியம் பெற்றவர் ஸ்ரீபாஷ்யத்தினுடைய விளக்கத்தை மொழிபெயர்ப்பை இப்பொழுது எழுதி அது முதல் வால்யூம் அதாவது ஒரு பகுதி வெளிவந்திருக்கிறது ரெண்டாவது ரெண்டாவது பகுதி வெளிவர இருக்கிறது அதிலேயும் இந்த ஸ்ரீபாஷ்யத்தை ஒன்றுமே தெரியாதவர்கள் கூட எப்படி அதை படித்து நாம் புரிந்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு விளக்கமாக அதை மிக அழகாக எழுதி வருகின்றார் சுவாமி ரொம்ப கஷ்டமான காரியம் அதே மகேச்ச தத்ராத்ய தம்பதி ஜெகதாம்பதி இங்கே இளந்திரில் இருக்கக்கூடிய அத்தியட்சர் சுவாமி திருவிடிகளிலும் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய மகான்களுடைய திருவிடிகளிலும் முன்னே இருக்கக்கூடிய மகான்களுடைய திருவிடிகளிலும் அடியனுடைய பிரணாமங்களை சமர்ப்பித்துக் கொள்கிறேன் ஸ்ரீ கருணாகராச்சார் சுவாமியினுடைய அற்புதமான ஒரு கான்ட்ரிபியூஷன் ஒன்று பற்றி சொல்லணும்னு அடி எனக்கு ஆசை முதல்ல சின்ன விஷய ஒரு சின்ன வயசில் அடியனுக்கு சின்ன வயசு கருணாகராச்சார் சுவாமியும் சின்ன வயசில் ஏழு இருந்தார் அப்போ அப்போ முதல் முதல்ல ஒரு சமயம் அவரை பார்த்து அடியன் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணேன் அதுக்கப்புறம் மதுராந்தகத்திரை வாசுதேவாச்சாரிய சுவாமி வியாகரண பண்டிதர் எழுதியிருந்தார் அவர் கருணாகராச்சாரியாரை உன்னுடைய ரோல் மாடலாக வைத்துக்கொள் அப்படின்னு அடியனுக்கு ஒரு உபதேசம் பண்ணார் அதிலிருந்து ஆரம்பித்து அவர் என்ன செய்கிறாருங்கிறத அடியன் பார்த்துட்டே இருப்பேன் அவர் பண்ணுறா மாதிரி எல்லா நம்மளும் செய்யணும்னு ஒரு ஆசை உண்டு இன்னி வரைக்கும் அடியனுடைய ரோல் மாடல் அந்த சுவாமி தான் அவர் மாதிரி ஆகணும்னு ஆசை இன்னும் ஆகலை ஏன்னா அவர் மேலே மேலே போகின்றிருக்கார் அடியனும் பின்னாடியே தொடர்ந்து வந்துட்டுருக்கேன் கொண்டிருக்கிறார் இதுவரை பல ஆச்சாரியர்கள் அதில் முயன்று ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆனால் உள்ளே புகுந்து ஒரு பெரிய சாதனையாக சாதிக்கவில்லை கோடிட்டு காண்பித்திருக்கிறார்கள் ஆனால் சுவாமி ஒவ்வொரு மந்திரத்தையும் அதில் ஒவ்வொரு பதத்தையும் எடுத்து இது எல்லாமே எம்பெருமானுடைய பெருமைகளை சொல்லக்கூடிய மந்திரங்கள் என்பதை சாதித்திருக்கிறார் இது ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு எம்பெருமானாருக்கு மிகவும் திருவுள்ளம் உகந்ததாக இருக்கும் அதில் ஒன்றும் சந்தேகமில்லை ஸ்ரீ பகவத்கீதையிலே ஆத்ம குணங்களையும் அந்த ஞானியாக இருக்க வேண்டிய செய்ய வேண்டிய காரியங்களையும் சொல்லும்போது சுவாத்தியாயாபியசனம் செய்வ என்று சாதித்தார் கண்ணன் ஓயாமல் வேதாத்தியனம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் சீமத் ராமாயணத்திலே வசிஷ்டரை பற்றி வரும்பொழுது வசிஷ்டர் எப்பொழுதுமே வேதம் சொல்லிக்கொண்டே இருப்பாராம் காட்டில் போகும்போதெல்லாம் வேதம் சொல்லிக்கொண்டே இருப்பார் நடக்கும் போதெல்லாம் வேதம் சொல்லிக்கொண்டே இருப்பார் என்று வரும் வசிஷ்டர் தபஸ்வி தபஸ்னா தபோஹி சுவாத்யாய் வியாக்கியானத்தில் சாதிச்சிருக்காங்க அப்போ அதே போல இந்த சுவாத்தியாயாபியசனம் செய்வேன் என்கிற பகவத்கீதைக்கு எம்பெருமானார் சுவாமி வியாக்கியானம் செய்யும் போது அழகான ஒரு தகவலை சாதிக்கிறார் வேதத்தில் சில பாகங்கள் மட்டும்தான் சீமன் நாராயணனை சொல்லுகின்றன சில பாகங்கள் சீமன் நாராயணனை சொல்லாமல் வேறு விஷயங்களை தெரிவிக்கின்றன என்ற ஒரு பிரமம் இல்லாமல் வேதம் முழுவதும் எல்லா பதங்களும் ஹரி எம்பெருமானையே சொல்லுகின்றன என்று ஒரு திருடமான அத்தியவசாயத்துடன் வேத மந்திரங்களை எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று அர்த்தம் சாதிச்ச ஆக ஆச்சாரியர்கள் காண்பித்திருக்கிற வழி வேதாட்சரங்கள் வேத பதங்கள் மொத்தமுமே எம்பெருமான் நாராயணிக்கு தான் சொல்றது அல்ல ஒன்று சந்தேகமே கிடையாது அதனால தான் வேதாட்சரானி யாவந்தி படிதானி த்விஜாதிபி தாவந்தி ஹரிநாமானி கீர்த்திதானி நசம்சயா அப்படின்னு சாதிச்சுக்கிற அதனால தான் ஆரம்பத்தில் ஹரி சொல்லணும் முடிக்கச்ச ஹரி ஹோம் சொல்லணும் வேதத்தினுடைய ஆரம்பத்துல ஹரியின் எம்பெருமானுடைய திருநாமம் சொல்லணும்னா நாம பண்ண ஏற்பாடு இல்லை சிக்ஷையில் சொன்ன ஏற்பாடு வேதத்தை இப்படிதான் அத்தியனம் பண்ண வேணும் என்பதற்காக வந்த புஸ்தகம் அது ஏன்னா ஹரி என்பது வேதத்தினுடைய நாயகன் வேதம் வேத மாதா என்பவள் ஹரியினுடைய பத்னி என்பதாக சொல்லியிருக்கிறார்கள் ஆகா பர்த்தாவுனுடைய நாமத்தை சேர்ந்து சொல்வதுதானே பத்னிக்கு பொருத்தமா இருக்கும் வேற நாமத்தை சொன்னால் பொருத்தமா இருக்காது அதில் எத்தனையோ நேமங்கள் இருக்குது ஹரி ஹரி ரோம்னு சொல்லக்கூடாது ஹரிஹின்னு சொல்லணும் ஓவில் இத்தனை மாத்திரை இருக்குது அதில் ஆரம்பத்தில் ஒரு சுரம் உண்டு முடிக்கச்ச வேறு சுரம் உண்டு இத்தனை விஷயம் இருக்குது சிக்ஷையில் இருக்குது அப்போ முன்னாடியும் பின்னாடியும் நாமத்தோட கூட சேர்த்து அற்புதமாக வேதமாத்தா இருக்காள் இந்த வேதமாத்தாவை இந்த ஹரிங்கிற நாயக்கனை விட்டு வேத மாதாவை பிரித்து கொண்டு போகணும்னு நினைத்த ராவணன்கள் பிராட்டியை இருந்து பிரித்தது போல பிரித்து கொண்டு போகணும் என்று சில ராவணர்கள் நினைத்த போது சுவாமி ராமானுஜர் திருவடி போலே வந்து அவதாரம் பண்ணி ரெண்டு பேரையும் சேர்த்து வைத்தார் என்பதாக சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார் ஸ்ருதி வது வைதவிய கேதச்சிதம் என்று சாதிக்கிறார் அதுபோல பிரசாதயத்து யத் சூக்தி சுவாதீன பத்திகாம் ஸ்ருதிம் என்று சாதிக்கிறார் இந்த வேத மாதா சுவாதீன பதிகாமா பகவானை தன் அதீனமாக வச்சிருக்கார் சுவாதின பத்திகான் நாய்க்கையில் எட்டு நாய்கைகள் உண்டு சா அலங்கார சாஸ்திரத்தில் அதில் ஒரு நாய்கைக்கு சுவாதின பத்திக்கான் பெயர் தனக்கு அதீனமாக பத்தியை வச்சிருக்காள் ஹேன் பெக்குன்னு இல்லையோ அந்த நாய்க்கைக்கு சுவாதின பத்திகான் பெயர் அந்த மாதிரி தனக்கு அதீனமாக பகவானை வைத்திருக்காளாம் இவ வேத மாதா அப்போ ஆச்சரியம் இவன் என்ன சொல்கிறாளோ இந்த வேத மாதா என்ன சொல்கிறாளோ அதை தான் பகவான் கேட்பார் இவள் என்ன சொல்வான்னு கேட்டால் அவர் என்ன நினைக்கிறாரோ அதை தான் இவள் சொல்வார் ஏன்னா விதையஸ்ட வைதிகாக துவதிய கம்பீர மனோனுசாரினாக அப்படி அப்படி குடும்பம் தான் நல்லது தானே இவர் ஒன்று நினைக்கிறார் அவள் வேறு ஒன்று நினைக்கிறான்னு வரைச்சு தான் பிரச்சனை வரும் இவர் நினைக்கிறதா அவர் சொல்வார் அவர் சொல்கிறதா இவர் செய்வார் அப்படின்னுட்டால் பிரச்சனை இல்லை இப்படி விட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பிரதாயம் ஆனால் இதில் வேதத்தையும் எம்பெருமானையும் பிரித்த போது அதனால் தான் சுவாமி எம்பெருமான அதனால்தான் வேதார்த்த சங்கிரகம் என்று அந்த கிரந்தத்துக்கு திருநாமம் வைத்தார் வேதாந்தத்தினுடைய அர்த்தத்தை சாதிக்கப் போகிற எம்பிருமானார் வேதாந்தார்த்த சங்கிரகம் என்று திருநாமம் வைக்காமல் வேதார்த்த சங்கிரகம் என்று வைத்ததுக்கு காரணம் எங்களுடைய மதத்தில் வேதம் வேதாந்தம் ரெண்டு சேரும் கர்ம கர்மபாகத்தை சொல்லக்கூடிய வேதபாகமும் பிரம்மத்தை சொல்லக்கூடிய வேதாந்த பாகமும் ஒன்று நமக்கு கர்மங்கிறது எம்பிருமானுடைய ஆராதனம் பிரம்மம் என்பது ஆராத்தியம் இவர் ஆராதிக்கப்படுபவர் பிரம்மம் அவருக்கான ஆராதனம் யாகாதி கர்மங்கள் அன்ற அர்த்தத்திலே சுவாமி மற்ற மத வேதாந்த பரிபாஷா இதெல்லாம் பிற மதத்தில் வேதாந்த பரிபாஷா வேதாந்த சாரம் அப்படி தான் இருக்குது ஆனால் இங்கே மாத்திரம் தான் வேதார்த்த சங்கிரகம் இருக்குது அதனால் பெரியவர்கள் இப்படி வேதம் மொத்தமும் எம்பெருமானுக்கு சொந்தம் என்பதை எம்பெருமானே சகல வேதத்திலையும் பிரதிபாத்தியன் சொல்லப்படுவன் என்பதை சாதித்திருக்கிறார்கள் அதில் ரெண்டு விதம் இருக்கு எம்பெருமானை சொல்கிற பாகம் எம்பெருமானை சொல்லாத பாகம்னு ரெண்டு விதம் கிடையாது எல்லாமே எம்பெருமானை சொல்வது தான் நேரடியாக எம்பெருமானை சொல்லும் பாகங்கள் மறைமுகமாக எம்பெருமானை சொல்லும் பாகங்கள் இப்படி ரெண்டு விதம் இருக்குது இதில் நம் கருணாகராச்சாரியார் சுவாமி இப்பொழுது எடுத்துக்கொண்ட விஷயம் என்ன என்றால் எல்லா வேத பதங்களுமே நேரடியாகவே எம்பெருமானை சொல்லுகின்றன மறைமுகமாக இல்லை நேரையே சொல்றேன் இதுதான் அவர் எடுத்துகிட்டு இருக்கிற விஷயம் இதுக்கு தான் படாதுபாடு பட்டுருக்கார் பல புஸ்தகங்கள் சாதிச்சுருக்கார் இது யாரும் இதுக்கு முன்னாடி இதில் துணிந்து இறங்கலை ஆனால் ஆச்சாரியர்கள் திருவுள்ள முகந்த ஒரு கைங்கரியம் இது ஏன்னு கேட்டான்னா பல அர்த்தங்களுக்கு அது மாதிரி பல பல மந்திரங்களுக்கு இந்த மாதிரி அர்த்தம் பண்ணியிருக்கா ஆனால் வேதம் மொத்தத்துக்கும் இந்த மாதிரி பண்ண முடியும்னு சாதிக்கிற இதுக்கு மூலம் யாருன்னு கேட்டால் ஜெய்மினி மகரிஷி ஜெய்மினி மகரிஷி என்ன பண்ணிருக்காரு சாக்சாத பெவிரோதம் ஜெய்மினி அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கிறது பிரம்மசூத்திரத்தில் வியாசர் ஜெய்மினியை காமிக்கிறார் ஜெய்மினி சொன்னார் அங்கிருந்து நடத்துபவன் அக்ரம் நீதா முன்னால் வைக்கப்பட்டவன் ரெண்டு அர்த்தம் வரும் இப்போ முன்னிருந்து நம்மை நைத்துக்கொண்டு நம்மை லீடு நம்மை அழைத்துக்கொண்டு கொண்டு போவன் என்ற அர்த்தத்திலே எம்பெருமான் தான் சகல தேவர்களையும் முன்னிருந்து நைத்துக்கொண்டு போகிறபடியாலே அவன்தான் அக்னி இந்திரன் என்றால் ஐஸ்வர்யம் உள்ளவன் என்ற அர்த்தம் சமஸ்கிருதத்திலே பரம ஐஸ்வர்யம் உள்ளவன் எம்பெருமான் தான் உபய விபூதி நாயகனாக இருக்கக்கூடியவன் அதனால் இந்திரன் என்றால் எம்பெருமான் தான் இந்த ஒரு கருத்தை ஜெய்மினி தெரிவித்தார் அதை வியாசர் ஏற்றுக்கொண்டு சித்தாந்த சூத்திரமாக பிரம்மசூத்தத்திலே சாதித்தார் இதை வைத்துக்கொண்டு நம்ம பெரியவர்கள் அங்கங்கே வியாக்கியானம் சாப்பி சுவாமி பட்டர் சந்தியாந்திர பஷ்ய பாஷ்யத்திலே சாதித்தார் சுவாமி அதே போல சததூஷனிலே காயத்ரி மந்திரத்தினுடைய அர்த்தத்தை சாதித்தார் சுவாமி பராசர பட்டரும் தேஜ்பரம் தத் சவித்துர்வரேண்யம் தாம்னா பிரணயல ஆ பிரணகாத் சுவர்ணம் துவாம் புண்டரீகே ஆமனந்தி ஸ்ரீரங்கநாதம் தௌம்பா சி விஷயா காயத்ரி மந்திரத்தை வச்சு ஸ்ரீரங்கராஜ தவத்திலே சாதித்தார் சதகத்திலே அதே போல் ததிக்கிரா உண்ணோ அவகாஷம் முதலிய மந்திரங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக அர்த்தம் சாதித்தார் சுவாமி வேதாந்தேசின் பல இடங்கள்லேயே ஆங்காங்கே சாதித்திருக்கார் அப்போ வே ஒரு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா அதப்த நத நததாமோ அஸ்ணுதேன்னு மந்திரம் ஏதோ யாகத்தில் ஏதோ விஷயம் சொல்ல வந்தது ஆனால் சுவாமி தேசியன் சாதிக்கிறார் அதப்த தனு அப்படின்னா தாபம் தாபம் இருக்கணும் தனுவில் சரீரத்தில் அந்த தாபம் இல்லைனா அதாவது சங்கசக்கர தாரணம் இல்லைன்னா அது மங்களம் இல்லை அப்படின்னு அர்த்தம் சாய்ச்சிருக்க இது உமக்கு எப்படி கிடச்சி இந்த அர்த்தம் அப்படின்னா ஸ்ரீ பாஞ்சராத்திரத்தை இதை அனுகூலமாக சாய்ச்சிருக்க சரணம் பவித்திரம் விததம் புராணம் அப்படின்னு மந்திரம் இது சயன பிரகரணத்தில் இருக்கக்கூடிய மந்திரம் ஆனால் சுவாமி தேசியம் சாய்க்கும் போது எம்பெருமானு திருவடியை பற்றி சொல்கிறதுன்னு சாய்ச்சிருக்கார் இங்கே நாம த கற்பூர அர்த்தியில் சொல்கிறோம் இந்த மந்திரத்தை இதுக்கு என்ன பிரமாணம் பிரமாணம் இல்லாமல் சுவாமி தேசியன் ஒரு நாள் இறங்க மாட்டார் என்ன பிரமாணம் அப்படின்னா சரணம் இத்தி அக்னி அக்னிர்வாவ நேமிகினு ஏதோ ஒரு ஒரு ரகசியம் நாயம் பிராமணம் அதை எடுத்து காமிச்சிருக்கேன் அதனால் நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாரும் போயிருக்கிற வழி அவர்கள் அந்த பாதையை மாத்திரம் காமித்து கொடுத்தார்கள் அந்த பாதையிலே தைரியமாக வீறு நடை போட்டு நம் கருணாகராச்சாரி சுவாமி சஞ்சரிக்கிறார் இப்பொழுது இது இப்பொழுது இருக்கக்கூடிய பெரிய பெரிய வேத வித்வான்கள் சுவாமி வலைப்பேட்டை சுவாமி அதுபோல கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் சுவாமி அவர்கள் எல்லாம் கைதட்டி அவர்கள் ஆமோதனம் செய்கிறார்கள் நம் சுவாமி நம் கீதாச்சாரியன் சுவாமி அவர் ஆசிரியமாக ஒரு விஷயம் சாதிச்சிருக்கார் அடியனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீமதி அன்னங்கராச்சாரியார் சுவாமி மாத்திரமே சாதிக்க முடிந்த விஷயத்தை இந்த சுவாமி சாதிக்கிறார் அப்படின்னு எழுதியிருக்கு அதனால் பெரியவர்கள் எல்லாருமே உகந்த ஒரு விஷயம் அதனால் ரொம்ப ஆச்சரியமாக செய்கிறார் அது உதாரணம் நிறையா சொல்லலாம் அப்படியே ரெண்டு மூணு உதாரணம் மாத்திரம் சொல்ல போகிறேன் இப்போது சமயம் ஆயிடுத்துனா கொஞ்சம் தெரிவிக்கணும்னு பிரார்த்திக்கிறேன் முதல்ல உதகசாந்தி பற்றி உதகசாந்தியின் உட்பொருள் என்பதாக ஒரு புஸ்தகம் சுவாமி சாதித்தது நம் கீதாச்சாரியன் சுவாமி தான் பப்ளிஷ் செய்தது இதை அதிலே முதல் மந்திரம்வீம் யாகிரா ஜெயவாமும் வருது இதில் ஒரு ராஜாவானவன் இபேன யானையினாலே வருவது போலே யானை மேலே ராஜா வருவது போலேன்னு ஒரு ஒரு விஷயம் இருக்குது இப்போ இந்த விஷயத்தை நம்ம சுவாமி எடுத்துண்டு யானை வாகனத்திலே பெருமாள் எழுந்துள்ளிருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை தான் இங்கே வேத மந்திரம் அழகாக காம்பிக்கிறது என்று விளக்கிறார் இதுக்கு ஒரு பதினஞ்சு பக்கத்தில் சாதிச்சிருக்கார் இந்த விஷயத்தை சுவாமி தேசிகன் வந்து அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தார் ஆனை பரி தேரின் மேல் அழகர் வந்தார் என்பதாக ஒரு பாசுரம் சாதிக்கிறார் ஆணை வாகனத்திலே ஸ்ரீ பேராளனை சேவிக்கும் போது ஆச்சரியமாக அழகாக இருக்கும் அந்த அழகு ஒரு தனி அதை முதல்ல சுவாமி தேசிகன் சாதித்ததுக்கு ஒரு காரணம் உண்டு என்று சொல்வார்கள் ஆனை பரி தேரின் மேல் அழகர் வந்தார் சொல்லும்போது முதல்ல ஆணையை சொன்னதுக்கு ஒரு காரணம் உண்டு காஞ்சிபுரத்திலே ஆனை தான் அத்திகிரி ரூபத்திலே இருக்கிறது எம்பிரமாண்டம் பக்தி கொண்ட ஒரு யானையே வரம் கேட்டு அந்த மலையாக இருக்கிறபடினாலே அதுக்கு ஹஸ்தி அப்படின்னு பெயர்னு புராணத்தில் ஒரு தகவல் இருக்குது ரெண்டு மூணு அர்த்தம் இருக்குது அதில் இது ஒரு அர்த்தம் அதனாலே இந்த யானை வாகனங்கிறது இங்கே பெருமாளுக்கு பொருத்தமாக இருக்க மாதிரி மற்ற ஊரில் பொருத்தமாக இருக்காது அந்த வாகனமே பெருமாளும் ஆச்சரியமாக ஏழ் இந்த யான வாகனத்தை சேவிக்கணும்னு நிறைய பேர் ஆசைப்பட்டிருக்கா இன்றைக்கி மாத்திரம் இல்லை புராணங்கள்லாம் பார்த்தோன்னா இச்சாமோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் அப்படின்னு நாங்கள்லாம் ஆசைப்படுறோம் அப்படின்னு சுவாமி அழகாக ஒரு விஷயம் சாதிச்சிருக்காருங்க அன்றைக்கு ஸ்ரீ ராமாவதாரத்தில் அயோத்தி நகரத்து ஜனங்கள் ஸ்ரீராமனை ஆன வாகனத்திலே காண வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் இச்சா மகா சுவாமி சாதிக்க பெருவாச்சார்பிலே நாங்கள் ஆசை தான் பட முடியும் நாங்கள் என்ன பண்ண முடியும் அந்த வரைக்கும் அர்த்தம் சாதிக்கும் போது நாங்கள் எங்களாலும் நாங்கள் ஆசை தான் பண்ணோம் சக்கரவர்த்தி தானே நடத்தி கொடுக்கணும் என்று இந்த ஜனங்கள் சொன்னாலாம் இப்போது சாதிக்கிறார் கா இங்கே நாங்கள் அவர்களுக்கு இருந்த ஒரு பாரிப்பு அந்த ஆசை கூட எங்களுக்கு இல்லையே ஆனாலும் எங்களுக்கு அனுகூரம் பண்ண வேண்டும் என்பதற்காக யானையிலே எழுந்துள்ளியிருக்கிறார் அப்படின்னு அழகாக சொல்கிறார் அங்கு அவனோடும் உடன் சென்றங்கு ஆணை மேல் என்பதாக சிவதாண்டாள் ஆண்டாள் நாச்சியார் அனுபவம் அதுபோல யான வாகனத்தில் பெருமாளை சேவிக்க எல்லாரும் ஆசை ஆசைப்பட்டிருக்கிறார்கள் இங்கே எல்லாருடைய ஆசையும் தீர்ப்பதற்காக பெருமாள் யானை வாகனத்தில் எழுந்துள்ளதை வேதத்தாழ்வான் கொண்ட வேதத்தாழ்வான் அப்படின் தான் சாதிப்பார் இவர் அக்னிஹி அப்படின்னு பதம் சொன்ன முன்னிருந்து நடத்துபவன் சுவாமி இங்கே கருணாகராச்சார் சுவாமி அக்னிங்கு பதம் வரும்போதெல்லாம் பார்த்தசாரதியுன்னு தான் எழுதுகிறார் ஏன்னா முன்னின்று அர்ஜுனன் தேர்லே முன் நின்று இந்திரன் சிறுவன் தேர் முன் நின்றவனை திருவள்ளி கேணி கண்டேன் முன்னாடி நிற்கிறார் சுவாமி சாதிக்கும்போதும் சாதிக்கும் போது அர்ஜுனனை ரத்தியாக்கி தான் சாரதியாக நின்ற அளவிலே என்று சாதிக்கிறார் அவனை தேரில் உட்காத்தி வச்சு நீ ராஜான்னு சொல்லி நீ வீரன் சொல்லி அவனை தேரில் உட்காத்தி வச்சு கண்ணன் வந்து தான் சாரதியாக நிற்கிறானான் அப்போ முன் நின்று அர்ஜுனனை வழி நடத்துகிறான் ரெண்டு அர்த்தமும் சாதிச்சிருக்கார் அக்ரம் நயத்தின்னும் அக்ரம் நீ ரெண்டு அர்த்தமும் சாதிக்கிறார் அக்ரம் நீ அர்த்தம் அர்த்தம்னு சொல்லும்போதும் தோன்றி கண்காண வந்து என்கிற பாசுரத்தை எடுத்து அவருடைய கிருப்பை அவனை இங்கே முன்னாடி நமக்கு முன் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது என்பதாக அர்த்தம் சாதிக்கிறார் ஆக அக்னி எம்பெருமானை சொல்லுகிறார் இந்திரன் எம்பெருமானை வேதத்தில் உள்ள எந்த பதத்தை எடுத்தாலும் வேதத்திலுடைய எந்த வாக்கியத்தை எடுத்தாலும் எம்பெருமானுடைய குணங்களையும் எம்பெருமானுடைய பெருமைகளையுமே பேசுகின்றன அப்படிங்கிறத ரொம்ப ஆச்சரியமாக சுவாமி விளக்கி கொண்டு வருகிறார் இதுக்கு பல விஷயம் இருக்குது இன்னும் ஒரு விஷ உதாரணம்யஸ்தோ தாஸ்திரிவாஜான் உபாஷகும்சா சூதய சத்யதா தேனுயான மந்திரம் இது நமக்கு ஒரு பெரிய தௌர்பாகியம் நமக்கே தெரியும் நாம் வந்து இந்த சம்ஸ்கிருத மொழியை விட்டு ரொம்ப விலகி வந்துவிட்டோம் அதனால் ஒரு பதம் சொல்லும்போதே நமக்கு வந்து நாலா வட்டத்தில் காலம் ஆக 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 ரொம்ப பின்னாடி வந்துவிட்டோம் வேதத்தினுடைய பாஷைங்கிறது நமக்கு வியாக்கியானம் இல்லாட்டா அடியோடு புரியாது என்கிற நிலைக்கு நாம் இருக்கும் அது நமக்கு கிட்டத்தட்ட வருந்தனம் வேறு வழி கிடையாது ஆனால் இப்போ எல்லாருக்கும் பெரிய கவலை ஒரு கவலை இருக்கு வேத பாஷை இப்போ எவ்வளோ கடினமாக இருக்கிறதோ அதே போல் இன்னும் நூறு வருஷத்திலே திவ்ய பிரபந்த பாஷை அடுத்தடுத்த தலைமுறைக்கு அதே போல் கடினம் ஆகிட்டுருக்கு ஏன்னால் இவர்கள் யாரும் தமிழ் படிக்கிறது கிடையாது எல்லா பாஷையாக ஆங்கில பாஷை தான் எல்லோரும் இருக்கா வேத பாஷையை போல திவ்ய பிரபந்த பாஷை ஆகிக்கொண்டு இருக்கிறது தான் ஒரு உண்மை அது இருக்கட்டும் இப்போது சத்யதா தே அஹ்ரயானு ரெண்டு பதம் இருக்குது எம்பெருமானை கூப்பிடக்கூடிய பதங்கள் சுவாமி அதை விளக்கும்போது ரொம்ப சத்தியதாதையா ஆக்குபவன் என்ன அர்த்தம் அக்ரையான என்றால் வெட்கம் இல்லாமல் ஆக்குபவன் அர்த்தம் ஆச்சரியமாக ஒரு ஐதிக்கியம் ஒன்று சாதிச்சிருக்கார் மகாபாரதத்திலிருந்து சத்தியமாக்குவோன்னா கண்ணன் என்ன பண்ணுறான் அடியார்களுடைய வாக்குகளை சத்தியமாக்குபவன் அதற்காக தான்

ஏழா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரே அப்படிங்கிறார் நாச்சியார் அதனால் அது எனக்கு தான் எனக்கு அழகு இருக்கட்டும் ஆனால் என்னுடைய பக்தனான பீஷ்வர் பொய் சொன்னதாக இருக்கக்கூடாது அது கண்ணனுக்கு பொறுக்காது அதுபோல் இப்போ மகாபாரத்தில் அழகார் சின்ன ஒரு கதை ஒன்று சாதிச்சிருக்கார் அதாவது ஒன்பதாம் நாள் யுத்தத்தில் கர்ணனுக்கும் யுதிஷ்டிரருக்கும் பெரிய யுத்தம் நடந்தது கர்ணன் யுதிஷ்டிரரை விட்டுட்டான் பொழைச்சி போம்னு சொல்லிவிட்டு அர்ஜுனனை தவிர வேறு யாரையும் கொல்ல மாட்டேன்னு ஒரு சபதம் பண்ணிருக்க அப்படின்னால புழைச்சி போன்னு விட்டுவிட்டான் இது ஸ்டரர் அங்கே வந்துவிட்டார் அவருக்கு ரொம்ப கஷ்டம் அவர் அர்ஜுனனை பார்த்து கோபிச்சின்றார் இப்படி ஒரு நிலைமை எனக்கு வந்துருத்து அதுக்கு நீ தான் காரணம் நீ கையில் வில்லு வச்சுருந்து என்ன பிரயோஜனம் உனக்கு காண்டீவன் ஒரு வில்லு ஒன்று எதுக்கு அப்படின்னு கேட்டுவிட்டார் அர்ஜுனன் என்ன பண்ணால் காண்டிவத்தை யாரும் பழிக்கக்கூடாது காண்டிவத்தை யார் பழித்தாலும் அவளை சிறச்சேதம் பண்ணிடுவேன்னு ஒரு ச ஒரு சங்கல்பம் வச்சுருக்கான் அவனுடைய பிரதிஜை காண்டிபங்கிறது தெய்வமான ஒரு வில்லு ஏதோ நம்ம கையில் வச்சுருக்கிற இல்லை அது தெய்வீகமானது யார் பழிச்சாலும் அவளை கொண்டுடுவேன் வச்சுருக்கான் அதனால இப்போ யுதிஷ்டிரதே வந்து பழிச்சா கூட அர்ஜுனுடைய பிரதிஜையை அவன் காப்பாத்தி ஆகணும் நான் கொண்டு மறுபடியும் அந்த வாழை உருவி தன்னைத்தானே கொண்டுக்க ஆரம்பித்தான் இன்னும் இல்லை கண்ணன் வந்து என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா நான் ஒரு சபதம் ஒன்று எடுத்திருக்கேன் எங்கள் அண்ணாவை யார் நிந்தை பண்றாலோ அவளை கொண்டுடுவேன் அப்படின்னு ஒரு சபதம் ஒன்று முன்னாடியே பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பிரதிஜை அந்த பிரதிஜையை நான் இப்போ நிறைவேற்றி ஆகணும் அப்படின்னா அப்போ கண்ணன் சொன்னானா நீ ஒன்று பண்ணு நீ என்னென்ன பிரதிஜை பண்ணியிருக்கேங்கிற ஒரு லிஸ்ட்டு போட்டு எனக்கு முதல்ல கொடுத்துரு நான் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படின்னானா இல்லை இந்த மாதிரி பிரதிஜை ஒன்று இருக்குது சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சுருள் எடுத்து கொடுத்தான் நீ படி அப்படின்னு அதை படித்தா அர்ஜுன் வந்து தன்னை பற்றி புகழர் இருக்குது அர்ஜுன் வந்து சிவன் இருந்து பாசுபதாஸ்திரம் வாங்கினவன் தபஸ் பண்ணவன் இந்தனுடைய அர்த்தாசனத்தில் உட்காண்டவன் அப்படின்னு இவனுடைய எல்லாம் மொத்தம் இருக்குது இது எல்லாத்தையும் படித்தான் படித்த உடனே ஆத்ம பிரசம்சை தன்னை பற்றி ஒருத்தன் புகழ்ந்து கொண்டானால் அப்போ தன்னை கொள்றதுக்கு சமானம் அது தன்னை பற்றி புகழக்கூடாது அதனால் அது தன்னை கொள்றதுக்கு சமானம் அப்படின்னா நீ ஒன்று கொண்டதாச்சு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்லி காப்பாற்றினானான் அப்படின்னு இப்போது சுவாமி வந்து இந்த ரெண்டு திருநாமத்துக்கும் சத்தியதாதே அக்ரியான சத்தியதாதேனா சத்தியமாக்குபவர் வெட்கம் வெட்கமில்லா வெட்க வெட்கப்படாதபடி பார்க்கும் அதாவது இந்த காரியத்தை செய்துட்டோமேன்னு பக்தர்கள்லாம் வெட்கப்படும் போது நீங்கள் வெட்கப்பட வேண்டாம் அப்படின்னு அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம் இந்த ரெண்டு அர்த்தத்தையும் சேர்த்து இந்த ரெண்டு திருநாமத்துக்கு சேர்த்து சுவாமி சாதிச்சிருக்கார் இப்படியாக நம் ஆச்சாரியர்கள் இந்த வழியை காண்பித்தவர்கள் இதில் சில மந்திரங்களை மாத்திரம்தான் காண்பித்தார்கள் ஆனால் இந்த காலத்திலே ரொம்ப தேவையான விஷயம் ஏன்னால் வைதிகர்கள் வேதாத்தியான மன்னவர்கள் பல பேர் வேதத்தில் சொல்லப்பட்டவன் பகவான் தான் என்பதை ஏற்றுக்கொள்வதில்லை பகவான் தான் சீமன் நாராயணன்தான் சிரேஷ்டனானவன் என்று ஒத்துக்கொள்பவர்கள் சில பேரோ அந்த வேதத்திலே சில பாகங்களிலே எம்பெருமானை சரியாக சொல்லவில்லையோ என்கிற சந்தேகத்தில் இருக்கிறார்கள் அதெல்லாம் கிடையாது நம் ஆச்சாரியர்கள் திருவுள்ளப்படி ஓதுவார் ஓத்தெல்லாம் இவ்வுலகத் தெவ்வையும் சாதுவாய நின் புகழின் தகையல்லால் பெரிதில்லை அது மாத்திரமில்லை வேதியர் முழு வேதத்து அமுதத்தை தீதில் சீர் திருவேங்கடத்தானையே என்று ஆழ்வார் சொன்ன ரீதியிலே சகல வேதத்திலையும் பிரதிபாத்தியனானவன் நேரடியாக சொல்லப்படக்கூடியவன் எம்பெருமான் தான் என்கிற ஒரு வழி அந்த வழியிலே வீறுநடை போட்டுக்கொண்டிருக்கிறார் நம் கருணாகராச்சாரியார் சுவாமி இவருடைய இந்த ஒரு வழியானது சிறக்க வேணும் மேலும் மேலும் எங்களுக்கு பல விஷயங்களை இவரை இதன் மூலம் காண்பித்துள்ள வேணும் என்பதை அடியன் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் பல்லாண்டு பாடையமைகிறேன்